அதாவது இந்த விழாவின் நோக்கம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கம்மியான விலையில ஸ்கேன் செய்கிறோம். அதாவது பாமர மக்கள், அதாவது மெமரி ஸ்கேன் எடுக்கணும்னு இருக்கவங்க டாக்டர் சொல்றாங்க, அவங்க எங்கே போறதுன்னு தெரியல. இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட் அதிகமாக இருக்கு. ஏன்னா அது மாதிரி தேவைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எங்ககிட்ட நைட் 9 மணிக்கு வந்தாங்கன்னா 2500 ரூபாய்க்கு எம்ஆர்ஐ எடுக்க முடியுது. இது எப்படி எடுக்க முடியுது எல்லாரும் கேட்கலாம். அதாவது நீங்க தரமான மிஷின்கள் வச்சு இல்லையோ, இல்ல வந்து உங்ககிட்ட டாக்டர் ரிப்போர்ட்டே கொடுக்காம பண்றீங்களோ அப்படின்னு கேட்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் பதில் பாத்தீங்கன்னா, எங்களுக்கு சீமன்ஸ், அதாவது சீமன்ஸோட பிகெஸ்ட் மேனுபேக்சரர் ஆஃப் சீமன்ஸ் தான் பிகெஸ்ட் மேனுபேக்சர் ஆஃப் எம்ஆர்ஐ. அவங்களோட பிகெஸ்ட் ப்ரொக்யூரர் ஆஃப் எம்ஆர்ஐ நாங்க தான். எங்ககிட்ட 20 எம்ஆர்ஐ மிஷின் இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா நாங்க வியாபார நோக்கத்தோட இது சென்னையில போடணும், டெல்லியில போடணும், பெங்களூர்ல போடணும், கல்கட்டால போடணும் போல சின்ன சின்ன ஊர்கள், அதாவது கோவில்பட்டியில பாத்தீங்கன்னா அங்க ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷின் இருக்கு. சென்னையில என்ன மிஷின் இருக்கோ அதே மிஷின் கோயில்பட்டியில இருக்கு, ராஜபாளையத்துல இருக்கு, தென்காசியில இருக்கு. அந்த மக்களுக்கும் சென்றடையணுன்றதுக்காக அதே ரேட்ல வந்து இந்த ஸ்கேனை பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா வந்து இதை நான் சொல்றதோட, இது நான் சொன்னா எத்தனை பேருக்கு ரீச் ஆகும்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு டாக்டர் தான், இருந்தாலும் வந்து நான் சொல்றதோட மக்களுக்கு அறிமுகமான ஒருத்தர் சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். வேற பிரச்சனை வியாதி வந்தால் கூட நம்ம வந்து கடவுளை நம்பரோட முதல் நம்பர் டாக்டர் சொல்றது நிறைய சொல்லி நம்ப போறேன். இப்ப பேசுறதையும் அவசரம் எமர்ஜென்சின்னு வரும்போது எப்பவுமே நோயை விட அந்த நேரத்தில் மிடில் கிளாஸ் பெருசாக பயன்படுத்தும்போது அது செலவழிக்கிறோம். அந்த பணம் தான் முதல்ல பெரிய நோய், அதுக்கப்புறம் தான் பெரிய வரும். ஸோ அதை கொஞ்சம் குறைவாக பண்ணலாம், 2000 ரூபாய்க்கு பண்ணுறது. அது ரொம்ப முக்கியம். அது இல்லாதப்பட்டவங்களும் சரி, கிராம கோவில்பட்டி ராஜபாளையம் தென்காசி ஸ்மால் டவுன்லேயும் சரி, அதே அளவு எக்யூப்மெண்ட்டோட வச்சுருக்கேன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் பொதுவாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரீட் பண்ணுறது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும். ஸோ அந்த வகையிலும் சரி, இப்போ இவங்க அறிமுகப்படுத்திருக்க இந்த ரொபாட்டிக் நைட்டு சரி, இன்னும் இவங்க இன்னும் நிறைய கிராமங்கள்லையும் திறக்கணும் ஆசைப்படுறாங்க. ரோபோட்டிக் ட்ராக் பத்தி சொல்வாரு. இந்த ட்ராக்கோட சிறப்பம்சங்கள் பாத்தீங்கன்னா, இது வந்து எல்லாரும் ஏன் சென்னையில போட்டீங்க, நீங்க தான் வந்து சின்ன சின்ன ஊர்ல வந்து சேவை செய்யணும்னு நினைக்கிறீங்களே, அப்ப ஏன் சென்னையில போடுறீங்கன்னு கேக்குறாங்க. அதாவது டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், அதாவது மதுரை பக்கத்துல ஒரு சின்ன ஊர், கோவில்பட்டி பக்கத்துல ஒரு கிராமம் எட்டயபுரம் ஒரு ஊர் இருக்கும், அங்கிருந்து லேப் சாம்பிளை இங்க சென்னைக்கு கொண்டு வர முடியுது. அதே எட்டயபுரத்துலயோ கோவில்பட்டியிலயோ இந்த லேப போட்டீங்கன்னா ஒரு இன்னொரு பக்கத்துல இருக்க ஊர்ல இருந்தோ வில்லேஜஸ்ல இருந்தோ இந்த சாம்பிளை கொண்டு போக முடியல. இன்னைக்கு இருக்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா, மதுரை ஏர்போர்ட்டோ இப்போ திருச்சிக்கு போனாலோ அங்கிருந்து ஒரு மணி நேரத்துல சென்னை கொண்டு வர முடியுது. எந்த டெஸ்ட்டை இந்த ரோபோட்டிக் ட்ராக்ல போட்டாலும் 6 நிமிஷத்துல நம்மளால ரிப்போர்ட் கொடுக்க முடியுது. அதே மாதிரி பிளட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா, திருப்பி வந்து பேஷண்ட் நம்ம மேனுவலா ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியதில்லை, ஒரு இமெயில் மூலியமாகவோ ஒரு வந்து ஒரு கம்ப்யூட்டர் மூலியமாக அவங்களுக்கு ரிப்போர்ட் தெரியப்படுத்த முடியுது. டாக்டர் உடனே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இப்போ சின்ன சின்ன ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செமி ஆட்டோமேட்டட் இருக்கும், ஒரு பழைய மாதிரி மெத்தட்ஸ் இருக்கும், அதுல வந்து இந்த லேப் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஊர்ல அவங்களால முடிஞ்சது அவ்வளவுதான். இப்போ அந்த ஊர்ல இருக்க லேபுக்கு போய் நாங்க என்ன சொல்றோம்னா, எங்களோட டெஸ்டிங் காஸ்ட் நீங்க டெஸ்ட் காஸ்டோட கம்மியா பண்றோம். அவர் டெஸ்டிங் காஸ்ட் இஸ் லோவர் தென் யுவர் டெஸ்ட் காஸ்ட். அதனால நீங்க அந்த டெஸ்ட் அங்க எடுக்கவே வேணாம், எங்களுக்கு அமைச்சிடுங்க. நாங்க இந்த ரோபோட்டிக் ட்ராக்ல 6 நிமிஷம், மேபி ஷிப் பண்றதுக்கு ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ, 6 நிமிஷத்துல உங்களுக்கு ரிப்போர்ட்டை கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன குக்கிராமங்கள் வில்லேஜஸ்லயும் ஒரு உலகத்தரம் வாய்ந்த இந்த லேப் ரிப்போர்ட்டை கொடுக்க முடியுது.